அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் களஞ்சியம் போர்ட்டலில் இஎஸ்ஆர் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ரௌசரோட சர்ச் பாரில் கருவூலம் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் கருவூலம் .dn.gov.in அப்படின்னு வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே உங்களுக்கான எம்ப்ளாயி ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அங்கே அப்ளிகேஷன்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாவதா அதர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 இஎஸ்ஆர் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயோட நேம், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங், சிபிஎஸ் நம்பர், ஆஃபீஸ் நேம் அப்படின்னு சொல்லி இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் எஸ்ஆர் வியூ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கான இஎஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பயோடேட் ஆஃப் ஆர் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐஎஃப்எஸ்ஆர்எம்ஸ் ஐடி, சிபிஎஸ் நம்பர், உங்களுடைய நேம் அப்படின்ற எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கீழே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா டீட்டெயில்ஸுமே, நீங்கள் +2 எப்போ பாஸ் பண்ணீங்க, எஸ்எஸ்எல்சி எப்போ பாஸ் பண்ணீங்க, ஸோ எஸ்ஆரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இஎஸ்ஆரில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஜாயினிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க வந்தீங்கன்னு சொன்னால் ப்ரமோஷன், ரெகுலரேஷன் போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ், ஸோ எல்லாமே மேக்ஸிமம் எஸ்ஆரில் என்ட்ரி ஆகிருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் என்ட்ரி ஆயிருக்கும். ஸோ அப்படி இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்வீஸ் வெரிஃபிகேஷன் டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. நெக்ஸ்ட் சரண்டர் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ எந்த இயர் வந்து எவ்வளோ சரண்டர் வந்து எத்தனை டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயிருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ லீவ் டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க வந்தீங்கன்னு சொன்னால் பே ஃபிக்ஸ் செக்ஷன், ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட், ஸோ மேக்ஸிமம் என்ஓசி டீடைல்ஸ் அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்க்ரிமெண்ட் அண்ட் அட்வான்ஸ் இன்சென்டிவ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வேணும் உங்களுக்கு அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அண்ட் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது டேரெக்டாக நீங்கள் பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே பிரிண்ட்டு கொடுத்துக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிண்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தெரியக்குள்ள டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு நீங்கள் அனுப்பியோ இல்லை பிரிண்டர் இருக்கக்கூடிய உங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பியோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோ சைன் அவுட் பண்ணிட்டு வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.